அனைவருக்கும் வணக்கம். கிளவர் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரவுண்டு டூ, ரவுண்டு த்ரீ, ரவுண்டு ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு ஹை கட் ஆஃப் இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் சரியாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலன்னா அவங்க டாப் காலேஜ்குள்ளே போக முடியாது. லோ கட் ஆஃப் இருக்க ஸ்டூடெண்ட்டு கூட பெஸ்ட்டாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நல்ல கல்லூரிக்குள்ளே போக முடியும். லாஸ்ட் இயர் 160 கட் ஆஃப்லாம் வச்சுருந்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் ஐடி எல்லாம் நாம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கொடுத்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே போயிருந்தாங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்ன பார்த்தோம்னா, சாய்ஸ் ஃபில்லிங்கில் நம்ம செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களும் செய்யக்கூடாத ஒரு சில விஷயங்களும் தான் இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது, அதாவது சரியான கல்லூரிகளில் தேர்ந்தெடுத்து நம்ம பட்டியல் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயங்க. ஸோ கிளவராக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு நான் வந்து 9 டிப்ஸை வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன். டிப்ஸும் கூட சொல்ல முடியாது, 9 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை தெளிவாக பாருங்கள். முதல் முக்கிய விஷயம், எத்தனை காலேஜஸ் சாய்ஸ் ஃபில்லிங்கில் பண்ணணும், எவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் உள்ள இன்க்ளூட் பண்ணணும், என்னோட கட் ஆஃப்க்கு தகுந்த மாதிரி எத்தனை ஆப்ஷன்ஸை நான் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். ரொம்ப முக்கியமாக எந்த டிபார்ட்மெண்ட்டை முன்னாடி கொடுக்கணும், எந்த காலேஜை பின்னாடி கொடுக்கணும், இந்த விஷயம் நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்குங்க. சம்டைம்ஸ் சொல்ல போனோம்னா 186 கட் ஆஃப் வச்சுட்டு டயர் 3 காலேஜ் கூட வீட்டு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு பசங்க ஆப்ஷனில் வச்சு ரவுண்ட் 1 பசங்க நிறைய பேர் சொதப்பல் பண்ணியிருந்தாங்க. அந்த விஷயங்கள் எல்லாம் நாம பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் இந்த வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம சேனலுக்கு முதல் டைம் வரவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸை பாருங்க. இது ஏன் சொல்றேன் பார்த்தோம்னா, லாஸ்ட் டைம் ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு PDF-ஆ நம்ம எக்ஸல் ஷீட் கொடுத்துருந்தோம், ஓவரால் லிஸ்ட். அதை பார்த்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கூட இன்னைக்கு நிறைய பேர் வந்து PhD மாதிரியும் SSN மாதிரியும் டாப் காலேஜ்குள்ள அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கோங்க. இது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சேரும். மேலும் இந்த வீடியோஸ்ல நம்ம முக்கியமா சொல்ல வருது என்ன பார்த்தோம்னா, எந்த டைப் ஆஃப் காலேஜை ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 பசங்க எடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பேச போறோம். முதல் விஷயமா நான் என்ன டிஸ்கஸ் பண்ண போறேன்னு பார்த்தோம்னா, செய்யக்கூடாத ஒரு சில விஷயங்கள். ரவுண்ட் 1 பசங்க செஞ்ச தவறுகள் என்னன்னு பார்த்தலாம். ஹை கட் ஆஃப் வச்சிருந்து தமிழ்நாட்டிலேயே டாப்பான பிரில்லியன்ட் பசங்களா சொல்லப்படுற 184 பிளஸ் கட் ஆஃப் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் 12,500 பேர் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாங்க. 9,500 பேருக்கு தான் அலாட்மெண்ட் ஆர்டரே வந்தது. மீதி 3,500 ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய தவறுகள் பண்ணியிருந்தாங்க. இந்த 3,500 பேருமே இருக்கிறதுல பிரில்லியண்டான பசங்களை பார்த்துக்கோங்களேன், அவங்களே வந்து சாய்ஸ் ஃபில்லிங்க நிறைய தவறுகள் பண்ணியிருக்காங்க. இது அறியாமையின் காரணம் மட்டுமே. நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கு அப்படிங்கறதுனால ஒரு சில காலேஜஸை முன்னாடி கொடுத்துருந்தாங்க. எல்லாத்துக்கும் மேல நிறைய பசங்க பெஸ்டான சாய்ஸ் ஃபில்லிங்க ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோ அவங்க சொந்தக்காரங்களோ சொல்றனால அந்த ஆப்ஷன்ஸை மாத்திருக்காங்க. நிறைய பேர் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்க ப்ராப்பரான சோர்ஸை பார்த்து பண்ண கிடையாது. ஃபோன் பண்ணி யாருக்காவது சொந்தக்காரங்களை கேட்டு பழைய காலத்தில் பெஸ்ட்டாக இருந்த காலேஜஸோ அவங்க வீட்டை சுற்றி இருக்கிற காலேஜஸோ ஒரு 20 வருஷமாக இருக்குது, 30 வருஷமாக இருக்குது அப்படிங்கிறனால ஒரு சில காலேஜெல்லாம் முன்னாடி ஆப்ஷனில் போட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு தப்பான காலேஜஸ் கூட கிடச்சிருக்குங்க. ரொம்ப முக்கியமாக சொல்ல போகணும்னு பார்த்தோம்னா, நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது எந்த சோர்ஸை பார்த்து சாய்ஸஸை முன்னாடி கொடுக்கணும், பின்னாடி கொடுக்கணும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ யூடியூப்லேயே வந்து நிறையா பேர் வந்து ஒரு சில கல்லூரிகளில் வந்து முன்னாடி சொல்கிறாங்க, ஒரு சில கல்லூரிகளை பின்னாடி சொல்கிறாங்க. வெரிஃபைடாக ஆத்தன்டிகேட்டடாக இருக்கிற இன்ஃபர்மேஷனை மட்டும் பாருங்கள். அண்ணா யூனிவர்சிட்டியோட ரேங்கிங்ஸை பார்த்து பண்ணுங்கள், NIRF ரேங்கிங்ஸை பார்த்து பண்ணுங்கள், காலேஜோட கிரேடை பார்த்து பண்ணுங்கள், பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்டை பார்த்து பண்ணுங்கள். ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அதை வெரிஃபை பண்ணாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பண்ணாதீங்க. இது வந்து ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் அதை தவற பண்ணாதீங்க. அடுத்த கட்டமாக நம்ம சொல்கிறது என்னென்னு பார்த்தோம்னா 2,500 ஸ்டூடெண்ட் பக்கம் அடுத்த ரவுண்டுக்கு போறோம் எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸே பண்ணியிருக்காங்க இதுக்கான ரீசனும் அறியாமை தான் என்ன ஒரு விஷயம் பண்ணணுங்கிற தெரியாம பண்ணியிருக்காங்க இதை நம்ம ரிப்பீட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் திங் இப்போ நான் சொன்ன அந்த 9 டிப்ஸை பத்தி பார்த்தரலாம் ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோடு ஃபார் கிளவர் சாய்ஸ் ஃபில்லிங்க நான் சொல்றது மேலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாருக்காவது பெய்ட் சாய்ஸ் ஃபில்லிங் வேணும், எனக்கு தேவைப்பட்ட மாதிரி இந்த லொகேஷன்ல இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி டாப் காலேஜ் தான் தேவைப்படுதுன்னு நினைக்கிறவங்க பெய்ட் சாய்ஸ் ஃபில்லிங் வேணும்னு நினைக்கிறவங்க கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. பெய்ட் சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கப்படும். எல்லாத்துக்கும் மேல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீயான சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் ஓவரால் தமிழ்நாடு லெவலில் பெஸ்டான டிபார்ட்மெண்ட்ஸை நம்ம பார்க்கறதும் ஒரு லிஸ்ட் கொடுப்போம். அது வந்து சாய்ஸ் ஃபில்லிங் டைம்ல கொடுப்போம், வேகன்சி பார்த்துட்டு தான் கொடுப்போம். வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் திங், என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும் ரொம்ப முக்கியமானது. காலேஜ் நேமை கரெக்டாக பார்க்கணும், காலேஜோட கோடை ரெண்டாவதாக பார்க்கணும். இதுதான் ரெண்டு ரொம்ப முக்கியமான டிப்ஸாக நம்ம சொல்கிறது. சிஐடி அப்படிங்கிற காலேஜ், கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கவர்மெண்ட் எய்டட் அட்டானமஸ் காலேஜ். கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அப்படிங்கிறது சிஐஇடி, அதுவும் ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், அதாவது பிரைவேட் இன்ஸ்டியூஷனாக பார்க்கப்படுது. சிஐடி கோயம்புத்தூர் டயர் 1 காலேஜ், சிஐஇடி வந்து அடுத்த லெவல் ஆஃப் காலேஜ்.
ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், பசங்க ரெண்டு காலேஜையும் ஒன்று தான் நினச்சிக்கிட்டு இதை ஃபஸ்ட் ஆப்ஷனையும் அடுத்த லெவலில் சிஏஇடியும் போட்டுருக்காங்க. நிறைய ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தவறான ஆப்ஷன்ஸ் கூட கிடைச்சிருக்கு. இதுக்கான ரீசன் காலேஜ் நேமையும் காலேஜ் கோடையும் சரியாக கொடுக்கல. நீங்கள் ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா முதல்ல பார்க்க வேண்டிய இந்த ரெண்டு விஷயம். நமக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸை ரெண்டு வகையா பிரிங்க. நான் இது மூணாவது டிப்ஸா கொடுக்குறேன். என்ன ரெண்டு வகையா பிரிக்கிறதுன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் திங், எனக்கு பூர்ணமா இன்ட்ரெஸ்டா இருக்க டிபார்ட்மெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இசிஇ, ஏஇடிஎஸ், சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்க டிபார்ட்மெண்ட்ஸ், இதை நீங்க தனி டிபார்ட்மெண்ட்ஸ் எழுதி வைங்க. இது ஃபர்ஸ்ட் திங். செகண்டா, பெஸ்ட் ஸ்கோப் ஆன டிபார்ட்மெண்ட்ஸா கரியர் கவுன்சிலர் சொல்றதும் ஃபீல்டில் இருக்கிற ஃபியூச்சரிஸ்டிக்கான கோர்சஸும் செகண்ட் லெவல் ஆஃப் இன்ட்ரெஸ்டட் டிபார்ட்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு எழுதிவிங்க. செகண்ட் லெவல் ஆஃப் நான் சொல்றது மெக்கட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், பயோமெடிக்கல், ஃபுட் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ட்ரிபிள் டி, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அடுத்த லெவலாக ஃபியூச்சரிஸ்டிக் கோர்சஸாக சொல்லப்படுறதுனால இது அடுத்த லெவலில் எழுதிவிங்க. இப்போ மூணாவதாக நான் சொல்கிற டிப்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, டிபார்ட்மெண்ட்ஸை கரெக்டாக தேர்வு செய்யணும். ஃபர்ஸ்ட்டு நமக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த டாப் காலேஜில் சாய்ஸ் ஃபில்லிங்கில் போட்டுட்டு அதே டாப் காலேஜில் ஃபியூச்சரிஸ்டிக் கோர்சஸை போடுங்க. இந்த தவறுகளை ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணாங்க. அதாவது அவங்களுக்கு பிடிச்சதை மட்டும் போட்டுட்டு ஃபியூச்சரிஸ்டிக் கோர்சஸாக சொல்லப்படுற இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், பயோமெடிக்கல் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸை சாய்ஸ் ஃபில்லிங்கில் போடாதனால டயர் 1 காலேஜஸை விட்டுட்டு டயர் 2 காலேஜஸில் கூட கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் சூஸ் பண்ணாங்க. அதனால தான் அந்த 55% கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் வந்து ஃபில் ஆச்சு. இது வந்து அவங்க செஞ்ச பெரிய தப்பு. ஆனால் அடுத்த ரவுண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இதை பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிடித்தமான டிபார்ட்மெண்ட்ஸை டாப் காலேஜில் போடுங்க. அதே டாப் காலேஜில் நமக்கு பிடிக்காத டிபார்ட்மெண்ட்ஸாக இருந்தாலும் கூட அது ஃபியூச்சரிஸ்டிக் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் நம்ம அது கன்வின்ஸ் ஆகி படிக்க முடியும், கண்டிப்பாக படிக்க முடியும். ஏன்னா அதுதான் பெரிய லெவலில் வேலை வாய்ப்பு இருக்கே, அதுக்கு அது அது படித்தாதான் நம்ம ஃபியூச்சர் நல்லா இருக்குமே, அந்த ஒரு கன்வின்சிங் விஷயமே நம்மளை அந்த படிக்க வச்சிடும். ஸோ அதனால் அந்த லெவல் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸை செகண்ட் டிபார்ட்மெண்ட்ஸாக எழுதுங்க. காலேஜஸை டயர் 1 டயர் 2 பிரிக்கிற மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸையும் டயர் 1 டயர் 2 பிரிங்க. அடுத்ததா, லிஸ்டிங் அவுட் டாப் காலேஜ் ஃப்ரம் ஹை லெவல் டு லோ லெவல். இந்த லிஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்காக தான் நம்ம வந்து இந்த NRF ரேங்கிங்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டி ரேங்கிங்கு, அதுக்கப்புறம் வந்து NAC அக்ரிடேட்டட் காலேஜ், ஏ கிரேட், ஏ பிளஸ் பிளஸ், ஏ பிளஸ் கிரேட் காலேஜ், இந்த மாதிரி காலேஜஸை கிரேட் வைஸும் பிளேஸ்மெண்ட்ஸ் வைஸும் ரேங்கிங் வைஸும் தரவரிசை பட்டியல் பண்ணணும். எல்லாத்துக்கும் மேல ஹை கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன காலேஜ் சூஸ் பண்றாங்களோ அதையும் நீங்க ஆப்ஷன்ல வைக்கணும். ஏன்னு பார்த்தோம்னா, முன்னாடி எல்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப டாப் காலேஜா சொல்லப்படுற காலேஜஸ் எல்லாம் இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறது கிடையாது. அதனாலயே நம்ம வந்து அந்த காலேஜஸை ப்ரிஃபர் பண்ண வேணாம்னு சொல்றோம். இப்போ டாப் காலேஜ் பசங்க, டாப் காலேஜஸ் டாப் கட் ஆஃப் பசங்க எடுக்கிறாங்கன்னா அந்த காலேஜை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும். இந்த விஷயங்களை எங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும், ப்ராப்பர் சோர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நீங்க பாக்குற நிறைய யூடியூப் சேனல்ல வந்து ராங் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றாங்க, வியூஸ்க்காக பண்றாங்க. நாம நிறைய விஷயங்கள உங்களுக்கு வந்து ஜஸ்டிபிகேஷனோட இதை இப்படி பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நாம மட்டும் இல்ல, நம்மளோட சீனியர் யூடியூபர்ஸ் நிறைய பேர் கரெக்டான விஷயங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கரெக்டான சோர்ஸ்ல இருந்து யூடியூப்ல இருந்து எடுக்கிறதா இருந்தாலும் கரெக்டா எடுங்க. எகேன் நான் சொல்லிட்டு இருக்கேன், யாரு வேணா விஷயங்களை சொல்லலாம், அதனால எல்லாமே கரெக்டான விஷயம் கிடையாது. கரெக்டான சோர்ஸ்ல இருந்து அந்த காலேஜ் ரேங்கிங்ஸ் எடுங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க ஒரு காலேஜை முன்னாடி கொடுத்து பின்னாடி கொடுத்தாலும் அது நாளைக்கு உங்களுக்கு கிடைச்சிருந்தாலும் நீங்க அப்வர்ட் மூமெண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பெட்டரான காலேஜ் கிடைச்சிருந்தாலும் மேல சுமாரான காலேஜ் இருந்தாலும் அந்த சுமாரான காலேஜ் கிடைக்கிற கூட வாய்ப்புகள் இருக்கு. டியூ டு ராங் சாய்ஸ் ஃபில்லிங், ராங் ரேங்கிங்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஹை லெவல் கட் ஆஃப்ல இருந்து லோ லெவல் கட் ஆஃப் வரைக்கும் நீங்க காலேஜஸை ரேங்கிங் பண்ணியா. ரொம்ப முக்கியமா நம்ம சொல்றது, ஃபீஸ் பே பண்ற காலேஜஸ் மட்டும் அந்த லிஸ்ட்ல வைங்க. SSN ஸ்ரீ சிவ சுப்பிரமணியா நாடார் காலேஜ்ல 3 லட்சம் ரூபா ஃபீஸ். 3 லட்சம் ரூபா ஃபீஸ் பே பண்ண முடியாம காலேஜஸ் போய் ரிப்போர்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் தே ஆர் பேக்கிங். 198 கட் ஆஃப் இருக்க ஸ்டூடெண்ட் ஹீஸ் பேக்கிங், அவனால கட்ட முடியாது. லோன் அப்ளை பண்றானா, ஆல்ரெடி லோன் நிறைய இருக்குங்க, எங்க அப்பா வேணாங்கிறாரு, இவ்வளவு கட் ஆஃப் வச்சுக்கிட்டு இது கூட இவ்வளவு ஃபீஸ் கட்டி படிக்கிறா அப்படின்னு கேட்கிறார். திஸ் ஹேப்பன்டு டுடே. இந்த அதாவது இந்த லிஸ்ட நான் வந்து 6வது ஆப்ஷனா ஃபீஸ் பே பண்ற காலேஜ் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோஸ்ல கண்டென்ட்டா கொண்டு வர கிடையாது. ஆனா இன்னைக்கு இந்த விஷயம் சம்பவம் நடந்ததுனால இதையும் பார்த்து அடுத்த ரவுண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபில் பண்ணுங்க. பிஎஸ்ஜி கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணு அட்மிஷன் போட போயிருக்கு, மொத்தமாவே 85,000 தான் அங்க ஃபீஸ் நினைச்சிட்டு போனா ஒரு செமஸ்டருக்கு 85,000 கட்ட சொல்லியிருக்காங்க. இது எந்த ஒரு காலேஜோட ஃபீஸையும் நான் தப்பாக சொல்ல வரல, எக்ஸாக்டா அங்க இருக்கிற ஃபீஸ் இது உலகத்துக்கே தெரிஞ்சது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்ற ஃபீஸ் தான் நம்ம இங்க உங்களுக்கு சொல்றோம். ஸோ ஃபீஸ் பே பண்ணுற முடிகிற காலேஜஸ் மட்டும் உங்கள் ஆப்ஷனில் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு காலேஜும் நீங்கள் உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு ஓவர் ஃபீஸ் இருக்கா, இதுக்கு கம்மியான ஃபீஸ் தானா, இது நம்மளால் கட்ட முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். இது அடுத்த டிப்ஸாக நான் சொல்கிறது. அதுக்கு அடுத்த கட்டமாக
காலேஜஸ் ஆஃப் அவர் இன்ட்ரெஸ்ட், என்ன நம்ம காலேஜஸ் இன்ட்ரெஸ்ட்ல இருக்காங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த காலேஜஸ் டாப்பா இருக்கணும். அந்த காலேஜஸ்ல டிபார்ட்மெண்ட்ஸ் எது நம்ம இன்ட்ரெஸ்டா இருக்குமோ, டயர் ஒன் டிபார்ட்மெண்ட்ஸ் டயர் டூ டிபார்ட்மெண்ட்ஸ் நான் பிரிக்க சொன்னேன் இல்லையா, அதை கரெக்டா நீங்க சாய்ஸ் பிலிங்ல போடுங்க. இது அடுத்த டிப்ஸா நம்ம சொல்றது. இதுக்கு அடுத்த கட்டமா நம்ம சொல்றது, லோ கட் ஆஃப் சாய்ஸ் பிலிங் பண்ணும்போது அந்த காலேஜ் பெட்டரான காலேஜா இருக்கணும், அது அட்டானமஸ் காலேஜா இருக்கணும். ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ ரவுண்ட் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட அட்டானமஸ் காலேஜஸ் வேகன்சி கண்டிப்பா வரும். அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து டயர் டூ டிபார்ட்மெண்ட்ஸ் நீங்க கொடுக்கறது பெட்டரான டிபார்ட்மெண்ட்ஸா இருந்தா. நான் என்னோட கட் ஆஃப்ல இருந்து மீண்டும் ஒரு 15 மார்க் கம்மியா இருக்கிற காலேஜஸ் டிபார்ட்மெண்ட்ஸோட கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிசிடி கோயம்புத்தூர் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 195 க்ளோசிங் ஆகுது, ஆனா அதே சிவில் டிபார்ட்மெண்ட் 175 தான் க்ளோசிங் ஆகுது. ஜிசிடி கோயம்புத்தூரை மட்டுமே சாய்ஸ் ஃபில்லிங்ல கொடுக்குற பசங்க சிவில் டிபார்ட்மெண்ட் வரைக்கும் கண்டிப்பா கொடுக்கணும்னு சொல்றேன். நீ அதுதான் சூஸ் பண்ண போறன்னா அந்த காலேஜ் தான் ட்ரீம் காலேஜ்னா அந்த காலேஜ்ல லோ கட் ஆஃப் இருக்கிற டிபார்ட்மெண்ட் வரைக்கும் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல கொடுக்கணும். இதுதான் அடுத்த டிப்பா சொல்றேன். எந்த ஒரு காலேஜா இருந்தாலும் நீ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்எஸ்என் எடுத்துக்கோ சிஇஜி எடுத்துக்கோ, உங்களுக்கு எல்லாம் ரெண்டாவது ரவுண்டுக்கு அது வராதுன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பா வரும். கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் மட்டுமே 55% ஃபில் ஆயிருக்கு, டாப் காலேஜ்ல அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் கண்டிப்பா வரும். கம்ப்யூட்டர் மட்டும்தான் படிக்கணும் கிடையாது, இசிஇ ட்ரிபிள் இ மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸ் பயோமெடிக்கல் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் பெஸ்டான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஈவன் சிவில் இன்ஜினியரிங் கூட டாப் காலேஜ்ல கண்டிப்பா எடுத்து படிக்கலாம், நிறைய அலுமினி சப்போர்ட் கிடைக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், நல்ல ஸ்கோப் இருக்கு. அடுத்த கட்டமா நம்ம சொல்ற டிப்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, செக் தி சாய்ஸ் ஃபோர் டைம்ஸ். ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிட்டோம் ப்ரோ, ஓகே காலேஜ் பார்த்தாச்சு, காலேஜ் கூட பார்த்தாச்சு, ஃபீஸ் கட்ட முடியுமா இல்லையான்னு பார்த்தாச்சு, டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து டயர் ஒன் டயர் டூ பிரிச்சு டாப் காலேஜ்லயே வந்து அந்த காலேஜை சலிச்சு எடுத்து அந்த டாப் டயர் டூ டிபார்ட்மெண்ட்ஸ் வரைக்கும் ஃபில் பண்ணிருக்கமா அப்படிங்கிற வரைக்கும் பார்த்துதான் நான் லிஸ்ட் ரெடி பண்ணிருக்கேன். இப்ப என் லிஸ்ட்ல வந்து ஒரு 120 சாய்ஸஸ் இருக்கு, என்னோட கட் ஆஃப் 170 தான், ஆனா 120 சாய்ஸஸ் கொடுத்திருக்கேன். அந்த 120 சாய்ஸ் வந்து 150 கட் ஆஃப் இருக்க பையனுக்கு கூட கிடைக்கிற மாதிரி இருக்கிற டிபார்ட்மெண்ட் அண்ட் காலேஜ் தான் ப்ரோ இருக்கு. இப்போ அடுத்த கட்டமா இந்த சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்டா அட்லீஸ்ட் ஒரு 4 டைம் நம்ம கிராஸ் செக் பண்ணணும். அந்த கிராஸ் செக் பண்ற வழி எப்படி நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், காலேஜோட கோடும் காலேஜ்ல டிபார்ட்மெண்ட்டும் கரெக்டா கொடுத்துருக்கோமா. ஏன்னு பார்த்தோம்னா இந்த வருஷம் காலேஜோட கோடு இருக்கு, ஆனா கோர்ஸோட கோடு வந்து கொடுக்கப்படல. கோர்ஸோட கோடுக்கு எதுக்கு கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க டிபார்ட்மெண்ட்டை தெளிவாக கொடுத்துட்டாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டட், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெட்டலஜிக்கல் இன்ஜினியரிங், மைனிங் இன்ஜினியரிங், இந்த மாதிரி தெளிவாக பேரை கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மிஸ்டேக் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ஸில் வரலாம். சம்டைம்ஸ் வந்து மெக்கானிக்கலையும் மெட்டலஜிக்கலும் எம்ன்னு இருக்கனால கொடுத்துருப்பாங்க பசங்க. ஸோ இது என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் விஷயம் அந்த 120 சாய்ஸும் காலேஜ், காலேஜோட கோடு, காலேஜோட நேம், காலேஜோட கோடு, அடுத்த கட்டமாக அந்த டிபார்ட்மெண்ட்ஸை பார்க்கணும். அதுக்கு அடுத்த விஷயமா ஃபீஸ் கட்ட முடியற மாதிரி காலேஜஸ் தான் நம்ம ஆப்ஷன்ல கொடுத்துருக்கோமா அப்படிங்கறத செகண்டா செக் பண்ணணும். முன்னாடி கொடுத்துட்டோங்க, இப்ப செக் பண்றதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100,000 ரூபா ஃபீஸ் கட்ட முடியற காலேஜை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுத்துட்டு செகண்ட் ஆப்ஷன்ல 50,000 ரூபா ஃபீஸ் இருக்கிற காலேஜை கொடுத்துருக்கோம். இந்த விஷயம் தப்பு பண்ணக்கூடாது. 50,000 ரூபா கட்ட முடியற ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு காலேஜ் இருக்குன்னா அதை முன்னாடி கொடுக்க பாருங்க, அது பெட்டரான காலேஜா இருந்தால். எகைன் ரிப்பீட்டிங், இதெல்லாம் கரெக்டா பாத்துக்கணும். மூணாவது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், கட் ஆஃப் வைஸ் எவ்வளோ காலேஜ் இருக்கு, லோ கட் ஆஃப் வரைக்கும் காலேஜஸ் கொடுத்துருக்கோமா, இதை மூணாவதாக செக் பண்ணும். இது இந்த ப்ராப்ளம் தான் வந்து நாட் அலர்ட்டட் அப்படிங்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மேஜரான ப்ராப்ளம். கொடுத்துட்டாங்க 5 காலேஜ் டாப் காலேஜ் டாப் டிபார்ட்மெண்ட் சிஎஸ்ஐடி கொடுத்துட்டு கம்முனுக்கு வந்துட்டாங்க, நாட் அலர்ட்டன்னு 700 பேத்துக்கு வந்திருக்கு. இது வந்து ரவுண்டு டூ ரவுண்டு த்ரீ ரவுண்டு ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜாஸ்தி ரிப்பீட் ஆகும். ஏன்னா 30,000 பேர் வரீங்க, வெறும் 12,000 பேர் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதுக்கு 700 பேருக்கு நாட் அலர்ட்னா 30,000 பேர் பண்ணும்போது ஜாஸ்தி வரக்கான சான்சஸ் இருக்கு. அதை தவிர்க்கணும்னா உங்க கட் ஆஃப் லோ கட் ஆஃப் வர வரைக்கும் நம்ம பண்ணிருக்கோமா, நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது எழுதணும். ஃபர்ஸ்ட் வந்து பிஎஸ்சியில மெக்கானிக்கல் சிவில் இன்ஜினியரிங் சீட் இருக்கா, ஓகே இது வந்து ஒரு 190 ஃபினிஷ் ஆகிற மாதிரி இருக்கு. லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எடுத்து பாருங்க, லாஸ்ட் இயர் ரேங்க் எடுத்து பாருங்க, 2020 வருஷத்துக்கான ரேங்க் எடுத்து பாருங்க, ரொம்ப கம்பேரபிளா இருக்கும். 2020 கட் ஆஃப் எடுத்து பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஜிசிடி கோயம்புத்தூர்ல சிவில் இன்ஜினியரிங் 175 தான் க்ளோஸ் ஆயிருக்கு, நம்ம கட் ஆஃப் வந்து 182. ஓகே ஒரு 7-8 மார்க் ஆகுது, கம்மியா இருக்கிற காலேஜஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கடைசி வரைக்கும் கொடுத்துருக்கோம். முன்னாடி இருக்கிற கிடைக்கலாம், கடைசியில் இருக்கிறதா கிடைக்கும், நாட் அலர்ட் வராது. கடைசியில் இருக்கிறது கிடைச்சாலும் அப்வர்ட் மூமெண்ட் கொடுக்கும்போது பெட்டரான காலேஜஸ் ஆப்ஷன்ஸ் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இதை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். இதுக்கு அடுத்தபடியா நம்ம பண்றது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாம் டவுன்லோட் பண்ணணும். எல்லாம் போட்டு முடிச்சாச்சு, லேப்டாப்ல பிசியில நம்ம கண்ணுக்கு தெரியும், ஆனா இதை டவுன்லோட் பண்ணி ஒரு PDF எடுத்து நம்ம ஒன் கிளான்ஸ் செக் பண்ணணும். என்னென்ன ஆப்ஷன்ஸ் எது இதுல இருக்கு, 12th ஆப்ஷன்ல இருக்கிறதும் 13th ஆப்ஷன்ல இருக்கும் நம்ம பிளான் பண்ண காலேஜ் தானா, கிருஷ்ணா காலேஜ்லேயே பல காலேஜ் இருக்கு தெரியுமா,
கோடு சரியா பார்க்காமையும் காலேஜோட நேம் சரியா பார்க்காமையும் காலேஜோட லொகேஷன் சரியாம பார்க்காமையும் கிருஷ்ணா காலேஜ் எங்கெங்கயோ இருக்கிற கிருஷ்ணா காலேஜ் எல்லாம் முன்னாடி போற வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்த கட்டமா நம்ம 10th சாய்ஸ் ஃபில்லிங் டிப்ஸ் நம்ம சொல்றது என்னன்னு பார்த்தோம்னா, வேகன்சி பார்த்து தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். அது ஏன் ப்ரோ வேகன்சி பார்த்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் பார்த்தோம்னா, டாப் காலேஜஸ்ல நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த வருஷம் வேகன்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கடந்த ரெண்டு வீடியோஸா போட்டிருந்தோம். அது ரிப்பீட் ஆகும், கண்டிப்பா அது நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் ரெடி பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல மேபி நம்ம எதிர்பார்க்காத டிபார்ட்மெண்ட் எதிர்பார்க்காத காலேஜ்ல 5 சீட்டு மிச்சம் இருக்கலாம். என்ன கட் ஆஃப் இருந்தாலும் அந்த ஆப்ஷனை முன்னாடி கொடுங்க. உங்க ரவுண்டு வருது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து செகண்ட் ரவுண்டா லாஸ்ட் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 164 கட் ஆஃப் கூட இருக்கான்னு வைங்களேன். பிஎஸ்டி கோயம்புத்தூர் இல்லைன்னா எஸ்எஸ்என்ல கூட ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட்டு ஃப்ரீயாகி வரலாம், யாராவது ஒருத்தவங்க ஃபீஸ் கட்டலாம். இப்ப சொன்ன பாத்தீங்களா, ஒரு பொண்ணு வந்து 85,000 ஃபீஸ்ன்னு சொல்றாங்கன்னு, அந்த பொண்ணு கன்ஃபார்ம்னு கொடுத்த பொண்ணு. இப்ப அந்த பொண்ணு வந்து ஃபீஸ் கம்மியா இருக்க காலேஜ் ஏதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டாலேயோ இல்லைன்னா வேற ஏதாவது சோர்ஸ் மூலியமாவோ கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கு. அப்ப அந்த சீட்டு வேகண்ட் ஆகும் தானே. இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சு நம்ம லைன் அப்ல வந்ததே ஒரு ஸ்டூடெண்ட் பிஎஸ்சி கோயம்புத்தூரே வேணான்னு சொல்றாங்க. எஸ்எஸ்எல்ல 3 லட்சம் ரூபாய் கட்ட முடியாம 3 பேர் நமக்கே கால் பண்ணாங்க. அவங்களுக்கெல்லாம் லோன் அப்ளை பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய பசங்க வேணா ஃபீஸ் கட்ட முடியாது வெளியே வருவாங்க. அந்த சீட்ஸ் எல்லாம் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டுக்கு வரும்போது கண்டிப்பா என்ன சொல்றேன்னு பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு டாப் காலேஜ்ல எந்த சீட்டு மிச்சம் இருந்தாலும் கட்டாயம் அது உங்க வேகன்சி இருக்கணும், உங்க சாய்ஸ் இருக்கும், அது கிடைக்கதோ கிடைக்கலையோ. ரீசன் என்ன பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு ப்ராபபிலிட்டியில கூட நீங்க அப்வர்ட் மூமெண்ட் கொடுக்கும்போது அவங்களுக்கு கிடைக்கலாம், உங்க லைஃப்க்கு டேர்னிங் பாயிண்டா இருக்கலாம். ஸோ வேகன்சி லிஸ்ட் பார்த்து மட்டுமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். வேற எங்கெங்கயோ வீடியோஸ் எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி எழுதி எல்லாம் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காதிங்க. உங்க கட் ஆஃப் 165ங்க, 165க்கு இந்த மாதிரி கட் காலேஜ் தான் கிடைக்கும். அது போன காலம், இந்த காலம் இந்த நியூ ஷெட்யூல் அண்ட் இந்த நியூ ஃபார்முலா டிஃப்ரெண்ட்டுங்க. ஸோ கட்டாயம் நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. இதை செஞ்சா டாப் காலேஜ் கண்டிப்பா போக முடியும். எந்த ரவுண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகணும், இதுதான் கிளவர் சாய்ஸ் இல்லைங்க நம்ம சொல்றது. இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பண்ணுங்க. எகைன் ஐ அம் ரிப்பீட்டிங், இந்த ஒரு நான் 9 டிப்ஸ் சொன்ன ஆல்மோஸ்ட் 10 டிப்ஸ் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் காலேஜ் நேம பார்த்து பண்றது, காலேஜ் கோடை பார்த்து பண்றது, தேர்ட் ஒன் நமக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்ஸ், பிடிக்காத டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்தாலும் ஃபியூச்சர்ல பெஸ்டா இருக்க டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட்ஸே ரெண்டு டயரா பிரிக்கிறது. டயர் ஒன் அவர் இன்ட்ரெஸ்டட் டிபார்ட்மெண்ட்ஸ், டயர் டூ நாட் இன்ட்ரெஸ்டட் பட் டாப் டிபார்ட்மெண்ட்ஸா ஸ்கோப் இருக்க டிபார்ட்மெண்ட்ஸா சொல்ல போறது மூணாவது சாய்ஸா. நாலாவது லிஸ்டிங் அவுட் காலேஜஸ் ஃப்ரம் டாப் லெவல் டு லோ லெவல், என்ஐஆர் ஆஃப் ரேங்கிங் பார்த்து பண்ணலாம், இல்லைன்னா அட்டானமஸ் காலேஜஸ் ரேங்கிங்ஸ் பார்த்து பண்ணலாம், கரெக்டான யூடியூபர்ஸோட சோர்ஸை பார்த்து பண்ணலாம். ரொம்ப ப்ரீமியமா பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, கரெக்டா சொல்றவங்கள பார்த்து பண்ணுங்க. இன்னைக்கு நாளைக்கு வீடியோ பாடுறவங்களெல்லாம் பார்த்து பண்ணாதீங்க, அது மேபி உங்க லைஃபுக்கு கூட ப்ராப்ளம் வரலாம். அடுத்த கட்டமா 5th சாய்ஸா நம்ம சொல்றது ரொம்ப முக்கியமான விஷயமா, ஃபீஸ் பே பண்ண முடியுமா இல்லையா அப்படிங்கறத பார்த்து காலேஜஸ் சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்றது. ஆறாவதா நம்ம சொல்றது, காலேஜஸ்ல டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது டாப் காலேஜஸ்ல சல்லடை போட்டு டிபார்ட்மெண்ட்ஸ் சலிச்செடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த லெவல் ஆஃப் காலேஜஸ் போறது தான் ஆறாவதா நம்ம டிப்ஸா சொல்றது. ஏழாவது டிப்ஸா நம்ம சொல்றது என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம கட் ஆஃப் விட இன்னுமே ஒரு 15 கட் ஆஃப் மார்க் கம்மியா இருக்கிற காலேஜஸ் வரைக்கும் டிபார்ட்மெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்ல வைக்கிறது ஏழாவது. எட்டாவதா நம்ம சொல்றது என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட அட்லீஸ்ட் நம்ம ஒரு 4 டைப்ல வந்து கிராஸ் செக் பண்றது, அந்த மாதிரி ஒரு விஷயம். ஒன்பதாவது நம்ம சொல்றது என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டை ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்து கூட ஒன்ஸ் பார்த்துக்கலாம், இல்லாட்டி மொபைல் வியூலையோ இல்லாட்டி லேப்டாப் வியூலையோ நம்பர் கரெக்டாக கொடுத்துருக்கோமா, காலேஜோட நேம் ஏதாவது ரிப்பீட் ஆயிருக்கா, வேற ஏதாவது லொகேஷன்ல இருக்க காலேஜ் வந்து நேம் சிமிலரா இருக்கும் போது நம்ம ஒன்னா கொடுத்துட்டோமா, இந்த மாதிரி விஷயங்களை ஒன்பதாவதா நம்ம டிப்ஸா சொல்றோம். பத்தாவது டிப்ஸா, The must and most important tips, vacancy list வந்து செப்டம்பர் 25ஆம் தேதி காலையில வரும். டாப் காலேஜ்ல என்ன டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, அதை வச்சுட்டு தான் அடுத்த லெவல் ஆஃப் காலேஜஸ் நம்ம பார்க்கணும். ஒருவேளை எனக்கு பிஹெச்டியில் சிவில் இன்ஜினியரிங் இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ரோன்னு சொல்றீங்க, அங்க வேகன்சி இருக்குன்னா அப்போ மட்டும் அதை வைக்காதீங்க. பட் அதை நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் டயர் ஒன் டிபார்ட்மெண்ட்ஸ் தான் நமக்கு பிடிச்சிருக்க டிபார்ட்மெண்ட்ஸ், டயர் டூ டிபார்ட்மெண்ட்ஸ் தான் ஃபியூச்சர்ல ஸ்கோப்பா இருக்கிற பெஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். இது செகண்ட் ஆப்ஷனா சொல்ற டயர் டூ டிபார்ட்மெண்ட்ஸா சொல்லப்படுற ஃபியூச்சர்ல ஸ்கோப்பா இருக்க டிபார்ட்மெண்ட்ஸ் டாப் காலேஜ் இருந்தாலும் சாய்ஸ் ஃபில்லிங்ல வைங்க. அதனாலதான் அதை நான் வைக்க சொல்றேன், டாப் காலேஜ் நல்ல ஸ்கோப் இருக்கும், நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஓகே, கண்டிப்பா இந்த விஷயத்த ப்ராப்பரா செஞ்சோம்னா டாப் காலேஜ்குள்ள ரவுண்டு 2, ரவுண்டு 3, ரவுண்டு 4 ஸ்டூடெண்ட்ஸ் கூட போக முடியும். இந்த வருஷம் அந்த மாதிரி ஒரு ஃபார்முலால தான், அந்த மாதிரி ஒரு ஸ்கீமால தான் கவுன்சிலிங்கே இருக்குங்க. இது நமக்கு பெனிஃபிட் தான், சரிங்களா?
மேலும் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் உங்களுக்கு லிஸ்ட் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வர காத்துக்கிட்டு இருக்கு, ஒவ்வொன்றா பார்த்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கு எவ்வளோ தூரம் யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சது அப்படிங்கிறத உங்களோட ஹானஸ்ட் ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இது இதுக்கு முன்னாடி தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா, இல்லைனா இது எந்த மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ண போறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது எப்படி ஷேர் பண்ண போறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்ஸில் போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பட்சத்தில் இந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இது மாதிரி நிறைய கண்டென்ட் தேவைப்படுதுனாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே. டேக் கேர். பை.